ஏன்னா அருவின்ற ஒரு படம் எடுத்து அது ஒரு ஹிட் மெட்டீரியலாக அந்த படம் ஆடியன்ஸ்க்கு போய் ரீச் ஆயிருந்தது. அதே ஸ்டோரி தான், பட் மெயின் ஸ்டோரி இந்த சென்ஸ் அந்த நிகழ்ச்சி நிகழ்வுகள் வந்து சேம் தான், பட் இங்கே ஒரிஜினலாகவே நீங்கள் வர போகிறீங்க அப்போ இன்னும் அதோட கியூரியஸ் அதிகமாக இருக்கு. இல்லை அதில் என்ன வித்தியாசம் என்னன்னா, அவர் வந்து என்ன ட்விட்டர்ல ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காரு பல வருஷம். ஆமா, அது அவர் தான் எனக்கு அவர் படம் எடுத்த அப்புறம் கூட தெரியாது. அப்புறம் தான் யாரோ சொன்னப்புறம் பிளாக் பண்ண, அதுவரை எனக்கு தெரியாது. ஏன் பிளாக் பண்ணீங்க? எனக்கு வேண்டாம், ஏன்னா ஒரு படைப்பாளிக்கு சுதந்திரம் இல்லையா? பண்ணிக்கிட்டுமே, பட் எனக்கு சுதந்திரம் இல்லையா யார் என்னோட ட்விட்டர் பக்கத்துல இருக்கணும்னு? நான் என்னோட சுதந்திரத்தை, என்னோட பிரைவேட், எனக்கு ஒரு சிலர் தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். சோ இதுக்கு ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னா, அவர் வந்து ஒரு விஷயத்தை வெளியில இருந்து பார்த்து இது இப்படிதான் இருக்கும்னா, இல்ல அவர் ஒர்க் பண்ண சேனல்ல அவர் பார்த்த விஷயங்களை இதோட கனெக்ட் பண்ணி அவர் ஒரு விஷயத்த கொடுத்தாரு. இது நான் பண்ணின விஷயங்கள், நான் பக்கத்துல பார்த்த விஷயங்கள், என்னோட பார்வையில, சேனலோட பார்வையிலையோ ஒண்ணும் கிடையாது. நான் என்னோட அனுபவங்களை நான் மக்களோட ஷேர் பண்ணிருக்கேன்.